ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லப்படும். இன்னும் பட்டோலையாகிய புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும். அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிக்க அச்சத்துடன் இருப்பதை காண்பீர். மேலும் அவர்கள், ஆ எங்கள் கேடே, என்ன ஏடு இது, எங்களுடைய பாவங்கள் சிறியவையோ பெரியவையோ எதுவும் விடாது இதில் எழுதப்பட்டுள்ளதே என்று கூறுவார்கள். இன்னும் அவர்கள் செய்த யாவும் அவர்கள் முன் வைக்கப்படுவதை காண்பார்கள். ஆனால் உம்முடைய ரப்பு ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அன்றியும் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளிடத்தில் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக. அப்போது இப்லீஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவன் இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான். அவன் தன் இறைவனுடைய கட்டளையையும் மீறிவிட்டான். ஆகவே நீங்கள் என்னை அன்றி அவனையும் அவன் சந்ததியாரையும் உங்களை பாதுகாப்பவர்களாக எடுத்துக் கொள்வீர்களா? அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் இவ்வாறு மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கோ இன்னும் அவர்களையே படைப்பதற்கோ அவர்களை நான் உதவிக்கு அருகே வைத்துக் கொள்ளவில்லை. வழிகெடுக்கும் இவர்களை எதிலும் நான் உதவியாளர்களாக ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை. இறைவன் ஒரு நாள், நீங்கள் எனக்கு இணையானவை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களே, அவற்றை நீங்கள் அழையுங்கள் என்று கூறுவார். அவர்கள் அவற்றினை அழைப்பார்கள், ஆனால் அவை அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டார். இன்னும் நாம் அவர்களிடையே ஓர் நாசம் செய்யும் ஓர் பிளவை ஏற்படுத்துவோம். இன்னும் குற்றவாளிகள் நரக நெருப்பை பார்ப்பார்கள். தாங்கள் அதில் விழப்போகிறவர்களே என்பதை தெரிந்து கொள்வார்கள். அதில் இருந்து தப்ப மாற்றிடம் எதையும் காணமாட்டார்கள். இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக விளக்கியுள்ளோம். எனினும் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாகவே இருக்கின்றான். மனிதர்களிடம் நேர்வழி வந்தபோது அவர்கள் நம்பிக்கை கொள்வதையும் தங்கள் ரப்பிடம் பிழை பொறுக்க தேடுவதையும் தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நேர்ந்தது இவர்களுக்கும் நேர்தல் அல்லது இவர்களுக்கு எதிரிலேயே நம்முடைய வேதனை வருதல் ஆகியவை தவிர வேறில்லை. இன்னும் நாம் தூதர்களை நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை. எனினும் காபிர்களோ பொய்யை கொண்டு சத்தியத்தை அழித்து விடுவதற்காக தர்க்கம் செய்கிறார்கள். என்னுடைய அத்தாட்சிகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் பரிகாசமாகவே எடுத்துக் கொள்கின்றனர். எவன் தன் ரப்புடைய வசனங்களைக் கொண்டு உபதேசிக்கப்பட்டும் அவற்றை புறக்கணித்து தன் இரு கரங்களும் செய்த குற்றங்களை மறந்து விடுகிறானோ அவனை விட பெரிய அக்கிரமக்காரன் எவன் இருக்கின்றான்? நிச்சயமாக நாம் அவர்களுடைய இருதயங்களின் மீது இதை விளங்கிக் கொள்ளாதவாறு திரைகளையும் அவர்களுடைய செவிகளில் செவிட்டுத்தனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆதலால் நீர் அவர்களை நேர்வழியின்பால் அழைத்தாலும் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி அடைய மாட்டார்கள். ஆனால் நபியே, உம் இறைவன் மிக பிழை பொறுப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். அவர்கள் சம்பாதித்த தீ வினைகளை கொண்டு உடனுக்கு உடன் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேதனையை தீவிரமாக்கி இருப்பான். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. அப்போது அவனை அன்றி புகலிடத்தை காணவே மாட்டார்கள். மேலும் அவ்வூர்வாசிகளை அவர்கள் அக்கிரமம் செய்தபோது நாம் அழித்தோம். ஏனெனில் அவர்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட தவணையை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். இன்னும் மூசா தம் பணியாளிடம், இரு கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை நீங்காது நடப்பேன் அல்லது வருட கணக்கில் நான் போய்கொண்டிருப்பேன் என்று கூறியதை நீர் நினைவுபடுத்துவீராக. அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களுக்கும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அடைந்தபோது அவ்விருவருடைய மீனை அவ்விருவரும் மறந்துவிட்டனர். அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்துக் கொண்டு நீந்தி போய்விட்டது. அவ்விருவரும் அப்புறம் அந்த இடத்தை கடந்தபோது தம் பணியாளை நோக்கி, நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா, இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் களைப்பை சந்திக்கிறோம் என்று மூசா கூறினார். அதற்கு, அக்கற்பாறையில் நான் தங்கிய சமயத்தில் நான் நிச்சயமாக மீனை மறந்துவிட்டேன் என்பதை பார்த்தீர்களா? மேலும் அதை உங்களிடம் சொல்வதை ஷைத்தானை அன்றி வேறு எவனும் என்னை மறக்களிக்கவில்லை. மேலும்
அது கடலுக்குள் தன் வழியை ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது என்று பணியால் கூறினார். அப்போது மூசா, நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள். இவ்வாறு இருவரும் நம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். நாம் அவருக்கு நம்மிடம் இருந்து கிருபை அருளியிருந்தோம். இன்னும் நாம் அவருக்கு நம்மிடம் இருந்து கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலமாட்டீர் என்று கூறினார். ஏனெனில் எதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் நீர் எவ்வாறு பொறுமையாய் இருப்பீர் என்று கேட்டார். அதற்கு மூசா, இன்ஷா அல்லாஹ், நான் பொறுமையுள்ளவனாகவும் எவ்விஷயத்திலும் உமக்கு மாற செய்யாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நீர் என்னை பின்தொடர்வதாயின் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நானாகவே அதை பற்றி உமக்கு அறிவிக்கும் வரை நீர் என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார். பின்னர் இருவரும் ஒரு மரக்கலத்தில் ஏறும் வரையில் நடந்து சென்றனர். மரக்கலம் கடலில் செல்லலானதும் அவர் அதில் ஓர் ஓட்டையை போட்டார். இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் ஒரு ஓட்டையை போட்டீர்கள்? நிச்சயமாக நீங்கள் ஓர் அபாயகரமான பெருங்காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையை கடைபிடிக்க முடியாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்றார். நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம். இன்னும் என் காரியத்தை சிரமம் உடையதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று மூசா கூறினார். பின்னர் மரக்கலத்திலிருந்து இறங்கி இருவரும் வழி நடக்கலானார்கள். வழியில் ஒரு பையனை அவ் இருவரும் சந்தித்த போது அவர் அவனை கொன்றுவிட்டார். உடனே மூசா, கொலை குற்றமின்றி ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவனை கொன்றுவிட்டீர்களே, நிச்சயமாக நீங்கள் பொருத்தக்கேடான ஒரு காரியத்தையே செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்று கூறினார். இதன் பின்னர், நான் எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களிடம் கேட்பேனாயின் நீங்கள் உங்கள் தோழனாக வைத்துக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் என்னிடம் இருந்து தக்க மன்னிப்பு கோருதலை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கூறினார். பின்னர் இருவரும் வழிநடந்து இருவரும் ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள். தங்கள் இருவருக்கும் உணவு தருமாறு அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள். ஆனால் அவ் இருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலையில் இருந்த ஒரு சுவரை அவ் இருவரும் கண்டனர். ஆகவே அவர் சரி செய்து நிமிர்த்தி வைத்தார். இதை கண்ட மூசா, நீங்கள் நாடியிருந்தால் இதற்கு என ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று கூறினார். இதுதான் எனக்கும் உமக்கும் இடையே பிரிவுக்குரிய நேரம் ஆகும். எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கத்தையும் இப்பொழுதே உமக்கு திட்டமாக அறிவித்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். அம்மரக்கலம் கடலில் வேலை செய்யும் ஏழைகள் சிலருக்கு சொந்தமானது. எனவே நான் அதை ஓட்டையிட்டு பழுதாக்க விரும்பினேன். ஏனெனில் அவர்களுக்கு பின்னால் கொடுங்கோலனான ஓர் அரசன் இருந்தான். அவன் பழுதில்லா மரக்கலங்களை எல்லாம் பலவந்தமாக எடுத்துக் கொள்கிறான். அடுத்து அந்த இளைஞனுடைய தாய் தந்தையர் இருவரும் மூமியன்களாக இருக்கிறார்கள். அவன் வாலிபனாகி அவ் இருவரையும் வழிகேட்டிலும் குஃபிரிலும் சேர்த்து விடுவான் என்று நாம் பயந்தோம். இன்னும் அவ் இருவருக்கும் பரிசுத்தத்திலும் பெற்றோரிடம் அன்பு செலுத்துவதிலும் சிறந்திருக்கக்கூடிய ஒரு மகனை அவ் இருவருடைய ரப்பு கொலையுண்டவனுக்கு பதிலாக கொடுப்பதை நாம் விரும்பினோம். இனி நான் நிமிர்த்து வைத்த அந்த சுவர் அந்த பட்டினத்தில் உள்ள அனாதை சிறுவர் இருவருக்கு உரியது. அதன் அடியில் அவ் இருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது. அவ் இருவருடைய தந்தை சாலிகான நல்ல மனிதராக இருந்தார். எனவே அவ் இருவரும் தக்க பிராயம் அடைந்து தம் இருவரின் புதையலையும் வெளிப்படுத்தி எடுத்துக் கொள்ள வேண்டும் என உம்முடைய ரப்பு நாடினான். இவையெல்லாம் உம் ரப்புடைய ரஹ்மத்தில் நின்றும் உள்ளவை. என் விருப்பு வெறுப்பின்படி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ
அதன் விளக்கம் இதுதான் என்று கூறினார். நபியே, அவர்கள் துல்கர்னைனை பற்றி உங்களிடம் வினவுகின்றனர். அவருடைய வரலாற்றில் சிறிது உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கிறேன் என்று நீர் கூறுவீராக. நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் தம் ஆட்சியை நிறுவ வசதிகள் அளிப்போம். இன்னும் ஒவ்வொரு பொருளில் இருந்தும் தக்க பயனடையும் வழியையும் அவருக்கு காண்பித்துக் கொடுத்தோம். ஆகவே அவர் ஒரு வழியை பின்பற்றினார். சூரியன் மறையும் மேற்கு திசை வரை அவர் சென்று அடைந்தபோது அது ஒரு கருங்கடலில் மூழ்குவது போல் மறையக் கண்டார். இன்னும் அவர் அவ்விடத்தில் ஒரு சமூகத்தினரையும் கண்டார். துல்கர்னைனே, நீர் இவர்களை தண்டித்து வேதனை செய்யலாம் அல்லது அவர்களுக்கு அழகியதான நன்மை செய்யலாம் என்று நாம் கூறினோம். ஆகவே அம்மக்களிடம் அவர் கூறினார், எவன் ஒருவன் அநியாயம் செய்கிறானோ அவனை நாம் வேதனை செய்வோம். பின்னர் அத்தகையவன் தன் ரப்பிடத்தில் மீள்விக்கப்பட்டு இறைவனும் அவனை கடுமையான வேதனையைக் கொண்டு வேதனை செய்வான். ஆனால் எவன் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறானோ அவனுக்கு அழகான நற்கூலி இருக்கிறது. இன்னும் நாம் சுலபமான வேலைகள் செய்வதையே நாம் அவனிடம் கூறுவோம். பின்னர் அவர் மற்றும் ஒரு வழியை பின்பற்றி சென்றார். அவர் சூரியன் உதயமாகும் கிழக்கு திசையை சேர்ந்தபோது அது ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாகி அவர்கள் வெயிலில் இருப்பதை கண்டார். அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையே நாம் ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தவில்லை. வெப்பத்திலிருந்து தம்மை காத்துக் கொள்ளாத அவர்களுடைய நிலை அவ்வாறுதான் இருந்தது. இன்னும் என்னென்ன அவருடன் இருந்தது என்பதை நாம் நன்கறிந்திருக்கிறோம். பின்னர் அவர் வேறொரு வழியை பின்பற்றி சென்றார். இரு மலைகளுக்கு இடையே இருந்த ஓர் இடத்தை அவர் அடைந்தபோது அவ்விரண்டுக்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தாரை கண்டார். அவர்களுடைய பேச்சு எளிதில் விளங்குவதாக இல்லை. அவர்கள், துல்கர்னைனே, நிச்சயமாக யாஜூஜும் மாஜூஜும் பூமியில் பசாது குழப்பம் செய்கிறார்கள். ஆதலால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஓர் தடுப்புச் சுவரை நீர் ஏற்படுத்தி தரும் பொருட்டு நாங்கள் ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் ரப்பு எனக்கு எதில் வசதிகள் அளித்திருக்கிறானோ அது நீங்கள் கொடுக்க இருப்பதை விட மேலானது. ஆகவே உங்கள் உடல் பலம் கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஓர் உறுதியான தடுப்பை ஏற்படுத்தி விடுகிறேன் என்று கூறினார். நீங்கள் இரும்பு பாலங்களை எனக்கு கொண்டு வாருங்கள் என்றார். பிறகு அவை இரு மலைகளின் இடையே நிரம்பி உச்சிக்கு சமமாகும் போது நெருப்பாக பழுக்கும் வரை அதை ஊதுங்கள் என்றார். பின்னர் உருக்கிய செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள், அதன் மேல் ஊற்றுகிறேன் என்றார். எனவே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் அதன் மீது ஏறவும் சக்தி பெறவில்லை, அதில் துவாரமிடவும் அவர்கள் சக்தி பெறவில்லை. இது என் ரப்பிடம் இருந்துள்ள ஒரு கிருபையே ஆகும். ஆனால் ரப்புடைய வாக்குறுதி நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான். மேலும் என் ரப்புடைய வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே என்று கூறினார். இன்னும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இறுதி நாளில் அவர்களில் சிலரை சிலருடன் கடல் அலைகள் மோதுவதைப் போல மோதுமாறு நாம் விட்டுவிடுவோம். பின்னர் எக்காலம் ஊதப்படும். பிறகு நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம். காபிர்களுக்கு அந்நாளில் நரகத்தை அவர்கள் முன் ஒரே பரப்பாக பரப்பி வைப்போம். அந்நரகவாதிகள் யாரென்றால், நம் நினைவை விட்டும் அவர்களுடைய கண்களில் திரையிடப்பட்டிருந்தன. இன்னும் நல்லுபதேசங்களை செவிமடுக்கவும் அவர்கள் சக்தியற்று போயினர். நிராகரிப்பவர்கள் என்னை அன்றி என் அடியார்களை தம் பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களா? நிச்சயமாக இக்காவிர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக நரகத்தையே சித்தம் செய்து வைத்திருக்கின்றோம். தம் செயல்களில் மிக பெரும் நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே நீர் கேட்பீர்கள்.